தடுப்பூசி போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது அதுக்கேத்த கையிருப்பு நம்ம கிட்ட இருக்கணும் அதுவே இல்லாத போது தினமும் தடுப்பூசி போட்டுக்கோங்கன்ற வகையில நம்ம யாரையாவது ஒருத்தரை அழைக்கும் போது ஒரு காலி டூன் பிளே ஆகுது இத கேட்கும் போதே எரிச்சலூட்டும் வகையில் தான் இருக்கின்ற வகையில கொரோனா வெழிப்பு காலட்யூனை பத்தி டெல்லி உயர்நீதிமன்றம் இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க கோவிடோட ஃபர்ஸ்ட் வேவை விட செகண்ட் வேவ் ரொம்பவே மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு நம்ம சுற்றி இருக்க நிறைய பேர் இந்த கோவிடால் அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த சமயம் தடுப்பூசி மட்டும் தான் தீர்வு தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்கணும்னு அறிவுரைகளை நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம் ஆனா நம்ம நாட்டில் அந்த தடுப்பூசியோட பற்றாக்குறைன்றது ரொம்பவே இருக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இப்ப இந்த தடுப்பூசி எடுத்துக்கறாங்க வயது வரம்புன்ற பேர்ல முதியவர்களுக்கு மட்டும்தான் இப்ப இந்த ஊசிகள் எல்லாமே போடப்படுது அப்படி இருக்க நிலையில எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க உங்ககிட்ட கையிருப்பு இருந்தா மட்டும்தான் இதை நீங்க சொல்லணும் இல்லாத பட்சத்துல இத சொல்லவே கூடாதுன்னு இது மட்டும் இல்லாம நம்ம ஒருத்தர தொலைபேசியில அழைக்கும் போது தடுப்பூசி போட்டுக்கங்கன்ற வகையில ஒரு காலட்யூனும் ப்ளே ஆகுது அது கேட்டாலே எரிச்சல் உற்ற வகையில தான் இருக்கு கொரோனா ஆரம்பிச்ச காலத்தில இருந்து இப்ப ஊசி போடுற காலம் வரைக்கும் இந்த கொரோனா ரிலேட்டடான காலட்யூன நம்மளால கேட்க முடியுது ஊசியே கையிருப்பு இல்லாத பட்சத்துல நம்மளால எப்படி ஊசி போட்டுக்க முடியும் இந்த காலர் டியூன் தொடர்ந்து ஒழிப்பதற்கான நோக்கம் தான் என்ன அப்படின்ற வகையில டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க டெல்லியில் கொரோனா நிலை குறித்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதுல தடுப்பூசி பற்றாக்குறை குறித்து தெரிவித்த நீதிபதிகள் தொலைபேசியில் எப்போது அழைப்பு மேற்கொண்டாலும் இந்த காலர் டியூன் தான் வருது இது எரிச்சலூட்டும் இருக்குதுன்னு நீதிபதிகள் மற்றும் பிரேகாபல்லி ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய அது உங்களோட நோக்கம் காசு வாங்கிக்கிட்டு தடுப்பூசி போடுறதா இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டாச்சு நீங்க ஊசி போடுங்க தடுப்பூசி பற்றாக்குறை நம்ம ஊர்ல இருக்கவே கூடாதுன்ற வகையில டெல்லி உயர் அவங்களோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் ஒரு கொரோனா நோயாளிக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அது எல்லாமே பார்த்து சீக்கிரமா நீங்க பூர்த்தி செய்யணும்ன்ற வகையில ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க